வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்திலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறைகளும் வித்தியாசமான கோவில்களும் நிறைய பதிவிட்டு கொண்டு வருகிறோம் முதல் முதல்ல நான் இந்த சேனலில் ஆரம்பமாகும் பொழுதே ஃபஸ்ட்டு பன்னெண்டு லக்னத்துக்கான பலனும் அதற்கப்புறம் கோச்சார ராகுவின் பலன்களும் அதற்கப்பறம் அதாவது ராகியேது பயிற்சியின் பலன்களும் அதற்கப்பறம் குரு பயிற்சியின் பலன்களும் அதுக்கு பிறகு சனி பயிற்சியின் பலன்களும் இதில் பதிவிட்டு கொண்டு வந்தோம் இப்போ இந்த மாதத்திலிருந்து வரக்கூடிய ஆவணி மாதத்திலிருந்து ஒவ்வொரு மாதமும் ராசி பலன் ஒரு வித்தியாசமான முறையில் உங்களிடம் பதிவிட விரும்புகிறேன் நிறையா அன்பர்கள் எங்களுடைய எங்கள் யூடியூப் சேனல் பார்த்து நிறையா அன்பர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி நிறையா வியூவர்ஸ் பார்க்குறீங்க ஒருவரிடம் பார்த்து ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கும் சொல்கிறீங்க உங்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி மற்றும் அடிக்கடி எங்களை வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய அன்பர்கள் எங்களுடைய ஸ்டாஃப்ஸ் மூலமாக தொடர்பு கொண்டு எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம் குறைந்தது ஒருவர் ஒருவருக்கும் குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரம் நேரம் எடுத்துக்கிறோம் நேரில் வந்து நீங்கள் சென்னை பெங்களூர் இல்லை வெளிநாடு அங்கேருந்து வரக்கூடிய அன்பர்கள் பொருட்செலவு செஞ்சுட்டு வர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தொலைபேசி மூலமாகவே பேசுகிறோம் ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் யாரையும் நாங்கள் வற்புறுத்துவதில்லை விருப்பப்பட்டால் எங்களுடைய தொலைபேசி எண்ணை அழைத்து அப்பாயின்மெண்ட் பெற்று குறைந்தது ஒரு மூன்று நாளாவது ஆகும் அந்த மூன்று நாள் டைம் எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக ஜாதகத்துக்கான தீர்வு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் உங்கள் ராசியாதிபதி இதற்கு இதுவரை உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார் உங்கள் ராசிக்கு ரெண்டு கூட உணவு பன்னெண்டில் ஸோ அவர் பத்தாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியில் செப்டம்பர் பத்துக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கே புத பகவான் வந்துடுவார் இப்போ உங்கள் ராசி அதிபதி ராசியில் வலுப்படுறாரு உங்கள் நாலாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பாதகாதிபதி சிம்மராசிக்கு அவரும் கூட இருக்கார் ஸோ உங்கள் ராசிக்கு மூணு பத்துக்குடைய சுக்கர பகவானும் உங்கள் ராசியிலே வலுப்படுறார் அப்போ நாலுங்கிறது ஸோ நாலுங்கிறது வீடு வண்டி வாகனம் சொத்து ஒன்பதுங்கிறது பாக்கியம் அதே மாதிரி இந்த உங்கள் ராசிக்கு மூணுங்கிறது முயற்சி பத்துங்கிறது தொழில் ஸோ உங்கள் வீட்டிலேயே ஏதாவது ஒரு தொழில் துவங்கலாமா கண்டிப்பாக துவங்கலாம் உங்கள் ராசிநாதன் வலுப்பெறும் பொழுது ஸோ உங்களுக்கு நல்ல நாலேஜ் பெருகும் நல்ல அறிவு சார்ந்த சிந்தனை நிறைய ஆன்மீக யாத்திரை கோயில் பிரயாணம் அதே மாதிரி சுபகாரிய நிகழ்வுக்கு நிறையா ஏன்னா காலபுருஷனுக்கு ரெண்டு கூடிய சுக்கரன் காலபுருஷனுக்கு ஏழு கூட சுக்கரன் அங்கே இருக்கார் அதே மாதிரி திருமண சம்பவங்களில் நிறையா கலந்துக்கிறது சுப நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக்கொள்கிறது அரசாங்கத்தினால் வெகுமதி பெறுறது ஒரு உயர் அதிகாரியாக ஒரு ஒரு அரசு துறையில் உற்பத்தக்கூடிய ஒரு அதிகாரி அவர் மேலதிகாரியால் ஒரு பாராட்டக்கூடியது இதெல்லாம் நடக்கும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் ஏன்னா செவ்வா உஷ்ணகாரகர் சூரியனும் அங்கே வலுப்பெறுவதால் ரெண்டு அக்னி கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் மோதிக்கிட்டு இருக்கு உங்கள் சிம்ம ராசிக்கு ஏற்கனவே ஆறுக்கும் ஏழுக்குடைய சனி பகவான் அஞ்சாம் இடத்துல கேதுவோட வக்கரகதியில் இருக்கார் ஸோ செப்டம்பர் பத்தொம்பது வரைக்கும் சிம்ம ராசி ஏற்கனவே சிம்ம ராசி கடந்த காலங்களில் நிறையா போராட்டங்களை சந்தித்து வந்தாச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுக்கு பிறகே நிறைய பிரச்சனையை சந்திச்சு இப்போ தான் சிம்ம ராசி கொஞ்சம் வெளியில் தலை காட்டுது ஸோ இந்த சிம்ம ராசிக்கு செப்டம்பர் பத்தொம்பதுக்கு அப்புறம் பொற்காலம் குரு பயிற்சியும் அற்புதமான ஒரு காலம் குரு பகவானுடைய பயிற்சி உங்கள் ராசியை பார்க்க போகிறார் ஸோ அதனுடைய தொடக்கம் உங்கள் ராசியில் வலுப்பெறுது ஸோ சுகஸ்தானத்தை கொஞ்சம் பார்த்துக்கிறணும் ஒரு அறு அறுபது வயது நபர் ஒரு ஐம்பது வயது நபர் ஸோ உஷ்ணம் உஷ்ணமா உஷ்ணமாதிக்கம் வர்றதுக்கும் அதே மாதிரி வாகனத்தில் பொறுமையாக கொஞ்சம் போகணும் அதீத வேகனம் அதீத வேகம் வேண்டாம் அதே மாதிரியே ஒரு தொழில் ஒன்று புதுசாக துவங்கிறதுக்கான காலகட்டம் அதே மாதிரி ஒரு நிறைய சூரியன்கிறது ஆபரணம் குழந்தைங்க ரொம்ப நாளாச்சு குழந்தைகள்லாம் பெரிய ஆள் ஆகிட்டாங்க ஒரு ஜுவல்ஸ்லாம் எங்களால் வாங்க முடியுமா கண்டிப்பாக வாங்க முடியும் ஒரு வீடே கட்ட முடியல சூரியங்கிறது மாடி வீடு ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு வங்கியில் கடன் கிடைக்குமா சுக்ரன் அங்கே இருக்கார் கண்டிப்பாக ஒரு லோன் கிடைக்கும் அதே மாதிரியே ஒரு பெண்ணு பொண்ணுக்கோ பையனுக்கோ திருமணம் அமையுமா திருமணம் அமையும் ஏன்னா சுக்கரன் அங்கே இருக்கார் அதே மாதிரி குழந்தைங்க ஏதாவது கன்சீவாக யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வளைகாப்பு நிகழ்ச்சியோ நீங்கள் ஒரு வளைகாப்பு நிகழ்ச்சிக்கோ போக வேண்டிய காலம் ஏற்படும் ஒரு குறுகிய பிரயாணம் திட்டமிடாத பிரயாணமாக வந்துக்கிட்டு இருக்கும் ஏன்னா செவ்வாய் சுக்கரன் சம்மந்தப்பட்டதுனால மூணுங்கிறது பிரயாணம் செவ்வாய் அவசர கிரகம் ஸோ மூணுங்கிறது டூ வீலர் திடீர் திடீர்னு ஒரு பிரயாணம் வரும் ஒரு சிம்மராசி வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவார் அம்மா கிளம்பிட்டு ஆஃபீஸ்லேருந்து இருந்து வந்துகிட்டே இருக்கேன் பேக் பண்ணி ரெடியாக வைங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு திடீர் ப்ரோக்ராம் இருக்கும் அதாவது ஆஃபீஸில் இருந்துகிட்டே ஃபோன் பண்ணுறது வீட்டு வீட்டு தெரியாது வீட்டுக்கார இன்றைக்கி பெங்களூர் போகிறாரு இல்லை மும்பை போகிறாருன்னு தெரியாது டக்குன்னு ஃபோன் அடிப்பாங்க ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கேன் பேக் பண்ணி ரெடியாக வைங்க ஸோ மூணுங்கிறது பிரயாணம் செவ்வாங்கிறது அவசரம் ஸோ அது மாதிரி திட்டமிடாத திடீர் திடீர் பிரயாணங்கள் வரும் ஒரு ஆன்மீக யாத்திரை போக வேண்டிய சூழல் ஏற்படும் அந்த சுக்கரன் சம்மந்தம் இருக்கிறதுனால சூரியன் சம்மந்தம் இருக்கிறனால ஒரு ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி குடும்பத்தோட பிரயாணம் பண்ணுறதுக்கான சூழல் ஏற்படும் ஒரு ஜோல்ஸ் அடமானம் வச்சிருந்தால் திருப்பலாம் புதிய ஒரு தொழில் துவங்கலாம் தொழிலில் ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய காலம் சூரியன் தான் வளர்ச்சி ஸோ உங்கள் ராசிக்கு அஞ்சுக்கும் எட்டுக்கூடிய கூடிய குரு பகவான் இவ்வளோ காலம் வக்ரகதியில் இருந்தவர் இப்போ நார்மலுக்கு வந்துட்டார் ஸோ உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் உட்காந்த புத பகவானை உங்கள் ராசிக்கு ரெண்டு கூடிய புதனை பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலம் பண வரவு நட்பு மூலம் ஆதாயம் வங்கி கடன் மூலம் ஆதாயம் கண்டிப்பாக உண்டு சிம்ம ராசிக்கு இது ஒரு பொற்காலமே மீண்டும் நல்ல ஒரு சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்